Hi friends, welcome to our channel Rani Healthy Foods. இன்னைக்கு நாம நாலு வகையான மூலிகை சூப் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து முருங்கை கீரை சூப் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் தூதுவளை சூப் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் லாஸ்டா வந்து அகத்தி கீரை சூப் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்க போறோம். அதோட சேர்த்து இதோட நன்மைகளையும் சேர்த்து நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து முருங்கையோட நன்மைகளை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருங்கை சூப் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்கலாம். முருங்கை வந்து 3000 வகையான நோய்களை வந்து இயற்கையாகவே சரி செய்யக்கூடியது. முருங்கையோட இலை, முருங்கை காய், முருங்கை பூ, முருங்கை பட்டை, முருங்கை வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததா காணப்படுது. முருங்கையோட பட்டையை வந்து அதிலிருந்து வர பிசினை எடுத்து நம்ம காயம்பட்ட இடத்துல வந்து நம்ம அதை வந்து நம்ம பத்து போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமே ஆறக்கூடியதாக இருக்குது. முருங்கை பூவை நம்ம பொறிச்சு சாப்பிடலாம், முருங்கைக்காயை சமைச்சு சாப்பிடலாம், முருங்கை இலையை நம்ம சூப்பு வச்சு சாப்பிடலாம், பொறிச்சு சாப்பிடலாம். இப்போ நான் கொஞ்சம் முருங்கை கீரையை வந்து பறித்து அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து நைட்டே வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை வந்து மிளகு, ஒரு சின்ன துண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இடித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட சேர்த்து நல்லா நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அதிகாலையில் நம்ம குடிக்கும்போது அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு புத்துணர்ச்சியாக நம்ம உடம்பு இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக காணப்படுது. உடம்புல வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கை சூப் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம தூதுவளை சூப் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தூதுவளையை வந்து சிங்கவள்ளி அலர்க்கம் அப்படின்னு வேற ஒரு பெயராலையும் இதை சொல்லுவாங்க. இதோட வந்து பூ, இலை, வேர், காய் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக காணப்படுது. இது என்னென்ன நோய்க்கு வந்து நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா சளி இருமலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இதில் வந்து அதிகமான அளவு கால்சியம் வந்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்பு வந்து வலுப்பெறதுக்கு இது பெரிதும் பயன்படும். அதே மாதிரி பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கீரையை நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். இந்த கீரையை வந்து நம்ம 48 நாட்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பித்தம் வாதம் வந்து சரியாகிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. 21 நாட்கள் வந்து இதை நம்ம தொடர்ந்து பொடி செஞ்சு இதை வந்து நம்ம தேனில் கலந்து சாப்பிடும்போது வறட்டு இருமல், இழைப்பு நோய் உள்ளவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு இந்த தூதுவளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஜீரண சக்தியை வந்து இது அதிகரித்து கொடுக்கும். காது மந்தம், இருமல், வயிறு வலி, வயிறு மந்தம் இந்த மாதிரி நோய்களுக்கு இது பயிரிதும் பயன்படுது. இதோட காயை வந்து நம்ம வற்றல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஊறுகாய் செஞ்சு 21 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து சரியாகிறதுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. தூதுவளை பூவை வந்து நம்ம பறித்து நிழலில் உலர்த்தி இதை நம்ம பாலோடு சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது உடல் வந்து வலுப்பெறதுக்கு இது பெரிதும் பயன்படுது. தூதுவளை பழத்தை வந்து நம்ம பறித்து இதை நம்ம வெயிலில் வந்து காய வச்சு இதை நம்ம பவுடர் பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா விஷம் வந்து பாம்பு விஷம் வந்து முறியறதுக்கு இது பெரிதும் பயன்படும். இதோட இலைகள் வந்து முட்களால் நிறைந்து காணப்படும். இதை நம்ம பறித்து எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு சிட்டிகை சீரகம், மிளகு, மஞ்சள் கிழங்கு, உப்பு, தண்ணி இதுக்கு தேவையான பொருட்கள் சூப்பு செய்கிறதுக்கு. இது நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இதோட வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிற ஜீரகம், மிளகு, மஞ்சள் இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். காலையில் நம்ம வெறும் விதத்தில் இதை நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருமல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து சரி செய்கிறதுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம முடக்கத்தான் கீரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை வந்து அதிக அளவு வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக காணப்படுது. இதை நம்ம வந்து அதிகமாக இதோட நன்மைகளை பற்றி தெரியாதனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கீரை வந்து இந்த மாதிரி காணப்படும். இதில் உள்ள விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம பறித்து எடுத்துட்டு இந்த விதைகளை வந்து நம்ம பயிர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது மூலம் சம்மந்தப்பட்ட நோய் வந்து சரியாகிறதுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்கள் வந்து இந்த குழந்தை பெற்றவங்க வந்து இந்த கீரையை பறித்து அடி வயிற்றில் வந்து பத்து போட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத நஞ்சுகள் வந்து வெளியேறதுக்கு இது பயன்படும். இதோட சின்ன வெங்காயம் இந்த கீரையை பறித்து நல்லா இந்த மாதிரி சூப்பாக கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது.
காது வலி சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகிறதுக்கு இது பயன்படும். மூட்டு வலிக்கு இது இந்த கீரையை வந்து நம்ம ஆமணக்கு எண்ணெயோட சேர்த்து நம்ம காய வச்சு நல்லா மூட்டில் தேய்ச்சோம் அப்படின்னா சரி செய்கிறதுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு இதை வந்து நம்ம அதிக அளவு நம்ம கொடுக்கும்போது புற்றுநோய் புற்று செல்கள் வந்து அதிக அளவு உற்பத்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக காணப்படுது. இப்போ நாம் அகத்திக்கீரையோட நன்மைகளை பற்றியும் அந்த சூப் எப்படி செய்யலாங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அகத்திக்கீரை வந்து இயற்கையாகவே 63 வகையான நோய்களை வந்து நம்ம உடம்புல சரி செய்யக்கூடியதாக காணப்படுது. நம்மளுடைய அகத்தை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு இந்த அகத்திக்கீரை பயன்படும். இதோட இலை, பூ, காய், பட்டை, வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக காணப்படுது. இதில் வந்து 8.4% புரதம், 1.4% கொழுப்பு, 3.1% உப்பு, மாவு, அப்புறம் இரும்பு சத்து, இது எல்லாமே இதில் வந்து காணப்படுது. இதை வந்து நம்ம அடிக்கடி உடம்புல எடுத்துக்கொள்ளும்போது காய்ச்சல், உடல் சூட்டை குறைக்கும், குடல் புண், அரிப்பு, சொறி சிரங்கு, தொண்டை வலி, தொண்டைப்புண், தோல் நோய்கள் வந்து சரி செய்யக்கூடியதாக இது காணப்படுது. இது வந்து பச்சையாக சாப்பிடும்போது சாறை தொண்டை வலியும் தொண்டைப்புண்ணும் நல்லா ஆறுறதுக்கு இது பயன்படும். இரத்த பித்தம் அப்புறம் இரத்த கொதிப்பு உள்ளவங்க இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். இந்த கீரை இப்படி தான் காணப்படும். பறித்து எடுத்திருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து இது நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிலில் அலைஞ்சிட்டு வரும்போது ஏற்படுற வெப்பம் மலச்சிக்கல் வந்து சரி செய்கிறதுக்கு இது பயன்படும். இதோட சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட மிளகு சின்ன துண்டு, இஞ்சி சின்ன துண்டு, வந்து மஞ்சள் கிழங்கு, கொஞ்சம் பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி தலைவலி உள்ளவங்க வந்து இந்த சாறை எடுத்து பச்சையால் தலையில் 10 போடும்போது தலைவலி சரியாகும். சலதோஷம் சளி உள்ளவங்க இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக காணப்படுறதுனால பால் இல்லாத தாய்மார்கள் வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும்போது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது பயன்படுவதாக காணப்படுது. அகத்திக்கீரை சாறை வந்து நம்ம சேற்றுப்புண் உள்ளவங்க காலில் போடும்போது சேற்றுப்புண் ஆறுறதுக்கு இது பெரிதும் பயன்படுவதாக காணப்படுது. இதே வந்து டேப்லெட் போடுறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கறி சாப்பிட்ட பிறகு இந்த கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.